வணக்கம் நண்பா. இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட பைக்குகள் இருந்தாலும் சில பைக்குகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவர் ரேட்டடாக, அதாவது ரொம்ப மிகைப்படுத்தப்பட்ட பைக்குகளாக நம்ம மார்க்கெட்டில் இருக்குது. அது என்னென்ன பைக்குகள், மேபி நம்மளோட பக்கெட் லிஸ்ட்டில் இந்த பைக்குகள் இருந்துச்சுன்னா ஒன்ஸ் இதை வந்து நம்ம திங்க் பண்ணுறது நல்லது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது பஜாஜ் பல்சர் 220F அப்படிங்கிற மாடல் தான். ஸோ இந்த மாடல் நம்ம மார்க்கெட்டில் 164,000 நம்ம மார்க்கெட்டில் கிடைக்குது. ஸோ இந்த பைக் பார்த்தீங்கன்னா 220cc இருந்தாலும் நல்ல மைலேஜ் வந்து ரிட்டர்ன் கொடுக்கக்கூடியது. முக்கியமான விஷயம், 164,000 200cc கீழே இருக்கிற ஒரு பைக் வாங்கணும் அப்படின்னு நினச்சவே அது பஜாஜ் பல்சர் 220F மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். சரி, ஏன் இந்த பைக் வந்து ஓவர் ரேட்டட் பைக்காக, அதாவது ரொம்ப மிகைப்படுத்தப்பட்ட பைக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த பைக் வந்த புதுசில் இப்போ வரைக்குமே இடையில டிஸ்கன்யூ பண்ணி மறுபடியும் ரீலான்ச் பண்ணி மறுபடியும் டிஸ்கன்யூ பண்ணி ரீலான்ச் பண்ணி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பஜாஜ் கம்பெனியில இருந்து செஞ்சிருக்காங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பைக் வந்து ஓவர் ஹைப் பண்றதுக்காக நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். பஜாஜ் பல்சர் 150 அளவுக்கு எந்த பைக்குமே, அதாவது மற்ற எந்த பைக்குமே பல்சர் சீரீஸை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் ஆகல அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். ஆனா இந்த 220F பல்சர் இருக்குல்ல, இது ஓவராகவே நிறைய இடத்துல ப்ரொமோட் பண்ணாங்க நண்பா. அது மட்டும் இல்லாம ப்ரொமோட் பண்ண அளவுக்கு இது இருந்துச்சு அந்த மாதிரி எஸ்டி, அதுக்கப்புறம் நிறைய பைக்குகள் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் மைண்ட் செட்ல இருந்தாங்க. ஆனா இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ்டி ஜாவா பைக்ல இருந்த இன்ஜினை அப்படியே ஷேர் பண்ணாங்க. அதுதான் நடந்துச்சு. டிசைன் வைசஸ்ல மட்டும் மாத்திட்டு சைலன்சரை கொஞ்சம் தூக்கி வச்சுக்கிட்டு கிரவுண்ட் கிளியரன்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு, எப்பா இதுதான்ப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்வென்ச்சர் பைக், லாங் டிரைவும் ஓட்டிக்கலாம் ஆஃப் ரோடும் ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மார்க்கெட்ல விட்டாங்க. ஆஃப் ரோட் பைக் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்தோம்னாலும் அட்வென்ச்சர் பைக் அப்படின்னு எடுத்தோம்னாலும் இனிஷியலான டார்க், இனிஷியலான அந்த பிக்கப் இருக்குது இல்ல, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் தான் யாரா இருந்தாலும் எதிர்பார்ப்பாங்க. இந்த பைக் 254,000 நம்ம மார்க்கெட்ல கிடைக்குது. ஆனா இதை விட 100,000 கம்மியா கிடைக்கிற எக்ஸ்பல்ஸோட பெர்ஃபார்மன்ஸ், அதாவது ஆஃப் ரோட்ல அதோட பெர்ஃபார்மன்ஸ் அளவுக்காவது இது இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஃப் ரோட பொறுத்த வரைக்கும் இந்த பைக்ல அந்த அளவுக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய ரைடர்ஸ் வந்து கருத்து சொல்லியிருந்தாங்க. அதுவும் இல்லாம இந்த பைக் பார்த்தோம்னா ஹைவேல அதுக்கப்புறம் மற்ற எல்லா விஷயங்களையும் நல்லா இருக்குது, அதாவது எல்லா இடத்துலயும் குறை சொல்ல முடியாது. பட் ஆஃப் ரோட் அப்படின்னு வரும்போது பைக் கொஞ்சம் திணற மாதிரி தான் சொல்லி இருக்காங்க. சோ இந்த பைக் அப்படிங்கிறது நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ஓவர் ரேட்டடா வந்து நிறைய இடத்துல காட்டுறாங்க. பட் காட்டுற அளவுக்கு இந்த பைக்ல ஒர்த்த நிறைய விஷயங்கள் இல்ல. பெட்டர் பார்த்தோம்னா இந்த பைக் எடுக்கிறதுக்கு ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் R&D பண்ணி போயிருக்க ராயல் என்ஃபீல்டோட ஹிமாலயன் 411 நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு போய்க்கலாம். மைலேஜ் பத்தி இஷ்யூ இல்ல, மெயின்டெனன்ஸ் பத்தி இஷ்யூ இல்லைனா ஹிமாலயன் 411 இதுக்கு பக்காவான ஆல்டர்நேட்டிவா இருக்குது அப்படிங்கறத மிக முக்கியமான விஷயம். லிஸ்ட்ல அடுத்ததா பார்க்க போற வண்டி ஹீரோ ஸ்பிளெண்டர் பிளஸ் எக்ஸ்டெக் அப்படிங்கிற மாடல் தான். சோ ஹீரோ ஸ்பிளெண்டர் அப்படிங்கிற மாடல் உண்மையிலுமே 100cc பொறுத்த வரைக்கும் நிறைய விதத்துல பெனிஃபிட் ஆகும், நிறைய விஷயத்துல சூப்பராகவும் இருந்துச்சு அப்படிங்கறத நம்ம அக்ரி பண்ணி ஆகணும். பைக்கோட விலை கம்மியா இருக்கும், மெயின்டெனன்ஸும் கம்மியா இருக்கும், டீசென்டான மைலேஜ் வந்து இது ப்ரொவைட் பண்ணக்கூடியது. அதனாலேயே பாத்தீங்கன்னா ஸ்பிளெண்டர் பைக் அப்படிங்கிறது எப்பவுமே நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா மாசம் சேல்ஸ்ல பார்க்கும் போதும் இந்த பைக் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. ஆனா இந்த பைக்கை ஸ்பிளெண்டர் பிளஸ் எக்ஸ்ட்ரெக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்க்கெட்ல புது வடிவமா, அதாவது புது வடிவம் டெல்ல கலர் கொஞ்சம் மாத்தினாங்க, அதுக்கப்புறம் ஒரு முன்னாடி ஒரு DRL வச்சாங்க. ஸோ இதுதான் இப்போ எக்ஸ்டெக் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வந்து சேஞ்சஸ் கொடுத்தாங்க, அப்புறம் கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸை கொடுத்துருக்காங்க, GPS நேவிகேஷன் இந்த மாதிரி எல்லா விஷயமும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100cc வந்து கொடுத்து ஓவர் ப்ரைஸ் ஆக்குனாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 100,000 கொடுத்து இப்ப இருக்கிற டைம்க்கு நீங்க 100cc பைக் வாங்குவீங்களா? அதுவும் இல்லாம இதுல கொடுத்துருக்கிற எக்ஸ்ட்ராவான ஆப்ஷன்ஸை பாருங்க, GPS நேவிகேஷன், அதுக்கப்புறம் மொபைல் ஆப் கனெக்டிவிட்டி, அதுக்கப்புறம் மற்ற எல்லா விஷயங்களும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி விஷயங்களை வந்து நான் எந்த மாதிரி பைக்கு நான் எதிர்பார்க்கேன்னா என்னோட ஒப்பீனியன் சொல்றேன். ஸோ உங்களோட ஒப்பீனியன் எதா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, சரியா? ஸோ இப்போ நான் வந்து ஒரு லாங் டிரைவ் பண்ண போறேன். என்னோட பைக் பார்த்தோம்னா ஒரு 250cc மேல இருக்குது, லாங் டிரைவ்க்கு ஒரு 80 க்ரூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிற சுச்சுவேஷன். அந்த மாதிரி பைக்குக்கு எனக்கு வந்து இந்த மொபைல் ஆப் கனெக்டிவிட்டி இந்த மற்ற விஷயங்கள் எல்லாமே தேவைப்படுமே தவிர, இந்த கம்மியான பட்ஜெட்ல இருக்க பைக்குகளுக்கு இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா என்ன பொறுத்த வரைக்கும் அது அந்த அளவுக்கு எஃபிஷியன்ட் இல்லை அப்படிங்கறத சொல்லுவேன். 100cc பைக்ல நான் லாங் டிரைவ்
பண்ணுவேன் அப்படின்னு நீங்க சொன்னா கூட யோசிச்சு பாருங்க எவ்வளவு பேர் எவ்வளவு தூரத்துக்கு லாங் டிரைவ் பண்ணிருவீங்க 100cc பைக்கை வச்சுக்கிட்டு. ஸோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா அது அந்த அளவுக்கு எஃபிஷியன்டா இருக்காது. ஸோ இன்னும் பாத்தீங்கன்னா ஹையர் சிசி பைக் போகணும் அப்படிங்கறத என்னோட ஒரு ஒப்பீனியன். ஸோ இதை தான் நான் கிளியர் கட்டா சொல்ல வர்றேன். ஸோ இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸை கொடுத்து இதோட விலை ஏத்துனது அப்படிங்கிறது நிறைய இடத்துல இந்த பைக்கை பார்க்கும்போது என்னடா இதை கொஞ்சம் ஓவர் ரேட்டட் பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி தாட் தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுச்சோ அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. லிஸ்ட்ல அடுத்ததா பார்க்க போறது ராயல் என்ஃபீல்டோட மீட்டியர் 350. வந்த புதுசுல மீட்டியர் 350 மேல பயங்கரமான ஒரு கிரேஸ் நிறைய பேருக்கு. என்னடா வண்டி இது, உண்மையிலுமே ராயல் என்ஃபீல்டு வண்டி தானா, வைப்ரேஷன் கம்மியா இருக்குதுடா, ஜே சீரிஸ் இன்ஜின் சூப்பரா இருக்குதுடா, அதுவும் லாங் ட்ரைவ்க்குலாம் ஓட்டும் போது பக்கவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரால புகழ்ந்து பேசப்பட்ட வண்டி. அப்போ இந்த வண்டி வந்தப்போ இதுதான் ஜே சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் வண்டி. 238,000 ரூபாய்க்கு நம்ம மார்க்கெட்ல இப்ப கொடுக்குறாங்க சரியா. ஆனா இங்க இன்னொரு ட்விஸ்ட் ஆச்சுன்னா இந்த வண்டி வந்ததுக்கு அப்புறம் கிளாசிக் 350 வந்து மாத்துறாங்க, அதுக்கப்புறம் புல்லட் 350யும் மாத்துறாங்க. எல்லாமே கம்ப்ளீட்டா ஜே சீரீஸ் இன்ஜின் வந்ததுக்கு அப்புறம் இப்ப கிளாசிக் 350 பார்க்கும்போது நமக்கு நிறைய இடத்துல மீட்டியர் 350 பாக்குற மாதிரியே இருக்குது. அதுவும் இப்போ புல்லட் 350 பார்க்கும் போதும் மீட்டியர் 350 பாக்குற மாதிரியே இருக்குது. ஸோ வந்த புதுசுல இது ரொம்ப சூப்பரான பைக் அப்படின்னு சொல்லி கொண்டாடப்பட்ட எல்லாராலையும் எப்பா மீட்டியர் 350 வாங்குறதுக்கு இப்போ புல்லட் 350 வாங்கிக்கலாம்ப்பா, அதுலயும் ஜே சீரீஸ் இன்ஜின் தான் தேவையான எல்லாமே இருக்குது, லாங் டிரைவுக்கு நல்லா இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 30,000 to 50,000 ரூபாய் வரைக்கும் விலை கம்மியா கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு புல்லட் 350 போறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அதனால தான் இந்த பைக் இப்போ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஓவர் ரேட்டட் பைக்காகவும் ஓவர் பிரைஸ்டு பைக்காகவும் இருக்குது அப்படிங்கறத நான் சொல்றேன். லிஸ்ட்ல கடைசியா பார்க்க போறது யமஹாவோட R15 பைக்கை வந்து இந்த கேட்டகரியில நான் ஓவர் பிரைஸ் அப்படிங்கறத நான் மெயினா சொல்லுவேன். ஓவர் ரேட்டட் அப்படிங்கிற ரீசன் வந்து எதுக்காக சொல்றேன்னா இந்த பைக் இப்போ நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மோனோபோலி. அதாவது இந்த 155cc அதுக்கப்புறம் 150cc 160cc இந்த மூணு செக்மெண்ட் நம்ம எடுத்து பார்க்கலாமே, ஸ்போர்ட்ஸ் பைக்னு சொன்னா எந்த பைக் இருக்கு, எந்த பைக்குமே கிடையாது. இதுக்கு காம்படிட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு பைக் மார்க்கெட்ல இருக்கா, இல்ல. சோ அதனால இந்த பைக் ஆட்டோமேட்டிக்கா பார்த்தோம்னா மோனோபோலி ஆயிருச்சு. ஏன்னா வெர்ஷன் 2 வந்தப்ப நிறைய பேரை இம்ப்ரெஸ் பண்ணுச்சு, வெர்ஷன் 3ல நிறைய யங்ஸ்டர்ஸ் பார்த்தோம்னா பா வண்டி சூப்பரா இருக்குது ஸ்போர்ட்ஸ் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க ஆரம்பிச்சாங்க. வெர்ஷன் 4ல யங்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் இம்ப்ரெஸ் பண்ணணும், ரேசிங் மாடலா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யமஹா என்ன பண்ணாங்க, டிராக்ஷன் கண்ட்ரோல் டியூல் சேனல் ஏபிஎஸ், அதுக்கப்புறம் அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளட்ச், அதுக்கப்புறம் குயிக் ஷிஃப்டர், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இன்க்ளூட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இதில் வந்து எனக்கு எந்த ஒரு குறைபாடாகவும் தெரியல, ஆனால் விலை அப்படிங்கிறது தான் ரொம்ப ஏறி போச்சு. ஸோ ஒரு 155cc பைக்கு விபிஏ டெக்னாலஜியோட இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கொடுத்து இந்த பைக்கை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்போர்ட்ஸ் மாடலுக்கு, அதாவது இது ஸ்போர்ட்ஸ் மாடல் தான், அதாவது என்ன சொல்லணும்னா இது ரெகுலர் பர்பஸ்க்கு அதாவது டெய்லி யூஸ்க்கு இருந்த ஸ்போர்ட்ஸ் மாடல் பைக் மாதிரி இல்லாமல் கம்ப்ளீட்லி பார்த்தோம்னா ரேஸ் ட்ராக்குக்கு ஸ்போர்ட்ஸ் மாடலை இதை வந்து கம்ப்ளீட்டா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. சோ அதனாலே இதோட பிரைஸ் வந்து ஏறி போச்சு, ஓவர் பிரைஸ்ட் ஆயிருச்சு. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த பைக்கை வாங்கிட்டு எல்லாருமே ரேஸ் ட்ராக் போறது கிடையாது, எல்லாமே அவங்களோட டெய்லி பர்பஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ சீட்டிங் பொசிஷன் பார்த்தோம்னா ரொம்ப அக்ரெசிவா இருக்குது அப்படிங்கறது மிக முக்கியமான விஷயம். ப்ரோ அதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கனாலும் 30-32 வயசு எல்லாம் போயிருச்சுன்னா கண்டிப்பா பேக் பெயின் வரும் நண்பா, அதுதான் இங்க முக்கியமான விஷயமா இருக்குது. ஏன்னா இப்போ இளந்தாரி பசங்களா சுத்திட்டு இருப்பீங்க, இந்த டைம்ல நமக்கு இதெல்லாம் பெரிய விஷயமாவே தெரியாது, ஆனா ஹெல்த் கான்சியஸா இருக்கணும்ல. ரேஸ் ட்ராக்ல எவ்வளவு அக்ரெசிவா உட்காந்து வண்டி ஓட்டுவாங்களோ அந்த மாதிரியான சீட்டிங் பொசிஷன் இருக்குது. இந்த பைக்கை வாங்கிட்டு எல்லாரும் டெய்லி பர்பஸ்ல வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ யமஹா நெக்ஸ்ட் வெர்ஷன் வரும்போது டெய்லி பர்பஸ் கேத்த மாதிரியான R15 கொடுங்க, நீங்க 250,000 கூட கோட் பண்ணிக்கங்க, பட் சீட்டிங் பொசிஷனை வந்து ரொம்ப அக்ரெசிவா வைக்காதீங்க. ஏன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய இடத்துல அது வந்து பிரச்சனையா முடியும் அப்படிங்கறத மிக முக்கியமான விஷயம். ஓகே நண்பா, இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச விஷயம் சொல்ற மாதிரி தான் மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். டாடா.